எங்களை சந்திக்க விரும்பி அழைப்பை விட்டிருந்தார் எல்லா அமைப்புகளையும். அப்போ அது சார்பாக பாலா அண்ணன், மற்றது பேபி சுப்பிரமணியம், மற்றது சங்கர் அண்ணன் போன்ற மூன்று பேரும் எங்களுடைய சார்பாக அவர் போய் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு அவரிடம் கலைத்த பொழுது அவர் தான் எந்த உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்த பொழுது, பின்பு அடுத்த ஒரு சந்திப்பில் நானும் போய் எல்லாருமாக சேர்ந்து கலைத்து கொண்டிருந்தோம். அப்பொழுது தான் சங்கர் அண்ணன் மெதுவாக அவரிடம் சொன்னார், இப்படி எங்களுக்கு ஆயுத ரீதியாகவும் நாங்கள் எங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. அப்படின்னா அவர் கேட்டால் உங்களுக்கு ஆயுத ரீதியாக இவ்வளவு என்ன உதவி தேவைப்படுது? அதை சொன்னால் நாங்கள் ஆயுதங்கள் வேண்டி கொண்டு போய் அங்கே எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு ஆயுதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 கோடி ரூபாய் அளவில் அங்கே பணம் தேவைப்படுகிறது. உடனே அவர்கள் என்ன அதை அதை பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு தந்து உடனே சொன்னேன். ஒரு எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனே அந்த இதை சொன்னோடனே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போய்விட்டது. எங்களுக்கு எங்களால் நம்பவும் முடியாமல் போய்விட்டது. இவர் உண்மையாக சொல்கிறவரானன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் அடுத்த நாளே அவர் எங்களை வந்து சந்திக்க சொல்லிவிட்டு நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு முதல் தொகையாகவே அந்த பணத்தை எங்களுக்கு தந்தார். அப்போ அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அவர்கள ஒரு மிக நம்பிக்கை ஒன்றை ஏற்படுத்தியது. அதுக்கு பிறகு அவரை நாங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. இந்த எங்களுக்கு பணம் தருவதில் இருந்து எங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆரம்பித்ததுலேருந்து, அப்போ அதன் பொழுது நான் அவரிடம் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அவர் மிகவும் அதாவது தன்னுடைய அதாவது ஒரு ஒரு மனம் விட்டு பழகுவார். அதாவது அவரிடம் இவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தன்மை இருந்தது. அவரிடம் அது ஒரு பெரிய ஒரு தான் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு இதோடு அவர் எங்களோட அந்த அதிகாரத்தோட பழகவில்லை. எங்களோட ஒரு உண்மையிலேயே அவர் எங்களுக்கு ஒரு ஒரு சொந்த சகோதரனை போல அவர் என்னோட பழகினார். பழகி மிகவும் அவர் எங்களுடைய பிரச்சனையை நல்லா விளங்கி கொண்டிருந்தார். எங்களுக்கு அந்த அது என்னுடைய என்னுடைய இந்த எங்களை போராட்டத்தில் தான் ஒரு முழு ஆதரவை தான் தர வேண்டும் என்றதில் ஒரு விருப்பத்தோடு இருந்தேன். அது மட்டுமல்ல அவர் என்னோட சொல்வார், நீங்கள் விடக்கூடாது, நீங்கள் அவரோட எடுத்து போராடணும், அதுக்குரிய முழு ஆயுத உதவியும் சரி எல்லா உதவியும் நான் செய்வேன்ன்றதை அவர் எப்பவும் எனக்கு வலியுறுத்தினார். உங்கள் பொன்னான கையை வந்து அந்த வெளியே தட்டியிருங்க.